இப்போ மகம் நட்சத்திரம், மகம் ஜெகம் ஆதம் அப்படின்றது ஜோதிடப்படபடி. இந்த பல்கலைக்கழகத்தில் போய் இந்த பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி இன் அஸ்ட்ராலஜிலாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி கேட்பான்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு ஜோதிட பழமொழிகளை கூறி அதற்கு உண்டான காரண காரியங்களை கூறு அப்படின்பா. இப்போ மகம் ஜெகத்தினை ஆளும் சொல்லிட்டீங்க, ஏன் ஜெகத்தினை ஆளும் இப்போ மற்ற நட்சத்திரமா ஆளாதா அப்படின்னா, ஏன் ஜோதிட காரணம்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஆயிலியத்தோட மேஷமண்டலம், நம்ம 12 ராசிகளை வந்து மேஷமண்டலம் சிம்மமண்டலம் தனுர் மண்டலம்னு பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, விஷ்ணுவோட முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம்னு பிரிச்சிருக்கோம். அதில் முதல் பாதத்தோடல இந்த இது முடியும், இது நம்ம ஆயில்யம் முடிஞ்சு இப்போ சிம்மமண்டலம் ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன, மேஷமண்டலம்ன்றது பூலோகம், அடுத்து சிம்மமண்டலம்ன்றது பூலோகம், சோலார் சிஸ்டம். அப்போ வானும் மண்ணும் சந்திக்கும் இடம் ஹாரிசான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்ன இந்த பின்னாடி தெரியுது பாருங்க, பேக்ரவுண்டில் எனக்கு அந்த ஒரு தெரியுதுங்களா, தட் இஸ் கால்டு ஹாரிசான். வானமும் பூமியும் சந்திக்கக்கூடிய இடம். என்ன இந்த தக்க தக்க தக்கதுன்னு சிவப்பு மஞ்சள்மா மின்னது இல்லைங்களா, தட் இஸ் கால்டு ஹாரிசான். அப்போ அந்த மாதிரி இடம் இந்த மண்டலங்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் சரிங்களா. இப்போ இதற்கு உண்டான வந்து விலங்கு வந்து ஆண் மூஞ்சூர், ஆண் எலின் வெளி போட்டு, அதில் மூஞ்சூருன்றது ஒரு பர்டிகுலர் வெரைட்டி பிள்ளையார் வந்திருப்பார் இல்லைங்களா, அந்த டைப் எலி ஆண் எலியை குறிக்கக்கூடியது மக நட்சத்திரம். அடுத்து பஞ்சபூதத்தில் வந்து இது ஜல தத்துவத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா. அடுத்து இது வந்து பித்திருக்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். என்னுடைய அதிபதி வந்து விம்சோத்திரி தசா நாடு வந்து கேது இல்லைங்களா, ஆனால இது வந்து பித்திருக்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். என்னுடைய அதிதேவதை வந்து சுக்கிரன் சரிங்களா. அடுத்து இந்த நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அது மாட்டு வண்டி மாதிரி இருக்குன்னா, சில பேர் அந்த மாட்டு வண்டியில் மாடை கூப்பிட்றதுக்கு நுகத்தடின்னு இந்த ஒரு கட்டையை வந்து ரெண்டு மாடை நிப்பாட்டி கடைசியில் மாட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறான், அந்த ஏர் உள்ற கலப்பை அங்கேயும் அந்த மாடை வந்து நுகத்தடியில் மாட்டி தான் ஏற விடுவாங்க. என்ன சில பேர் என்ன சொல்கிறான், பல்லக்கு, பல்லக்கில் என்ன பண்ணுவான், முன்னாடி பின்னாடி ஆள் மாடுக்கு பதிலாக ஆள் வந்து அவங்க தோளில் லாக் பண்ணி பல்லக்கை தூக்கிட்டு போவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான், டோலி, இந்த திருப்பதி சபரிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து நடக்க முடியாது அப்படின்னா அவங்கள டோலி கட்டி தூக்கிட்டு போவாங்க. இந்த சதுரகிரி மலையிலன்னா தூக்கிட்டு போவாங்க. அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, அந்த நுகத்தடி ரெண்டு பேரும் தோளில் லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி அது மாதிரி காவடி, இந்த பழனிக்கு காவடி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த காவடி எடுக்கிறவங்க என்ன பண்ணுறான், தோளில் லாக் பண்ணிக்கிறான். அப்போது கெட்டிங் லாக்டு, அது வந்து ரூபாய் அவன் கண்ணுக்கு எப்படி வேணாலும் தெரியட்டும், மொத்தத்தில் நுகத்தடியில் போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதைத்தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஜோதிட பாயிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் வில் கெட் லாக் யூ, உங்ககிட்ட போய் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டங்கட்டி உங்களை உட்கார வச்சுருவாங்க. புரியுதுங்களா, மக நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகள் எல்லாம் யோசித்து பார்த்துக்கோங்க, விஐபி பப்ளிக் ஃபிகர்லாம், அதுலேருந்தே உங்களுக்கு அது என்னன்னு சொல்லி புரியும் சரிங்களா. இந்த ஊஞ்சல் கூட இந்த கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா ஊஞ்சல் எப்படி சார் கெட் லாக்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊஞ்சல் ஏறி உட்காந்துருவீங்க, ஊஞ்சலை வந்து ஆட்ட ஆரம்பிச்சிருவீங்க, நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஊஞ்சல் போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினச்சோன்னே ஜஸ்ட் லைக் தட்டெலாம் இறங்க முடியாது. ஏன்னா நீங்கள் சேஃபாக இறங்குற ஸ்பீடுக்கு ஊஞ்சல் வந்து ஸ்லோ டவுன் ஆகவுக்கு தான் உங்களால் பிரேக் பண்ணி இறங்க முடியும். அதுக்கு மேலே ஏடா உடம்பு குறிச்சு குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி முகர போயிடும். புரியுதுங்களா, அப்போ என்ன மாதிரி டேமேஜை கொடுக்குன்னு தெரியுதுங்களா, இட் வில் கெட் லாக்டு.
அதை மீறி நீங்க வெளியே வந்தீங்கன்னா யூ வில் கெட் டேமேஜ். ஏன்னா இந்த பாயிண்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு உண்டான விருட்சம் வந்து என்னது, ஆலமரம், சரிங்களா? அடுத்து உண்டான பக்ஷி, பறவை, கழுகு. நாடி வந்து சமான நாடி. சமான நாடின்னா என்னது, மூச்சு விடுறோம் இல்லையா, சரம்னு சொல்லுவாங்க. மூச்சு காற்றை சரம் என்று சொல்லுவார்கள். சரம்னா மூமெண்ட்னா பிராணவாயுவை, பிராணனை குறிக்கக்கூடியது வந்து கிரகம் வந்து சந்திரன், சரிங்களா? ஆள் வந்து வலது பக்கத்து மூச்சை வந்து திங்கலைன்னு சொல்லுவாங்க, இடது பக்கத்து மூச்சை இடகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு இல்லாமல் நடுவில் ஓடுது அப்படின்னா பேர் சமான நாடி பேர். இது எது பண்ணுவாங்க, பிராணாயாமம் பண்ணும்போது மோதல் வந்து பிராண சுத்தி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஏழு ஏழு மூச்சு ரைட்ல லெஃப்டில் வந்து நல்லா ஆழ்ந்து பண்ணுவாங்க. சில பேர் நிதானமாக பண்ணுவாங்க, சில பேர் வேகமாக பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் டோட்டலி அந்த ப்ரீத்திங் கேவிட்டியை வந்து கிளீன் பண்ணுறது தான் டாஸ்க். இது ஜோதிடத்தில் எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாடியில் வந்து சரநாடின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்ட ஆசிரமங்களை பிரச்சனை ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும், அதில் பல்வேறு பிரச்சனை முறைகள்ல சரநாடி வந்து ஒரு முறை. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வியாளர் வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு ஏதோ ஒரு கேள்வி, பிரச்சனா முறையில் ஒரு கேள்வி, பிரச்சனைனா குறி கேள்வி, ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுவார், மெதுவாக இப்படி இந்த மூச்சை தொட்டு பார்ப்பார். அவ்வளோதான், பார்த்தா வலது மூச்சு ஓடுதா இடது மூச்சு ஓடுதா, எங்கே அடைக்குதுன்னு பார்ப்பார். அப்போ அடைக்கிறது ஓடலை, ஆனால் மூச்சு ரெண்டு மூக்குலையும் நீங்கள் மூச்சு விடுங்க. நீங்கள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒன்று வந்து லேசாக பிளாக் ஆகும், சில பேருக்கு ரொம்பவே பிளாக் ஆகும். அப்போ எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த பக்கம் மூச்சு தான் ஓடுதுன்னு அர்த்தம். ஏன்னா அது இயற்கையாகவே இவ்வளோ மணி நேரத்திற்கு இருக்க அந்த மூச்சு தானாக மாறும். ஒவ்வொரு நாள் வலது மூச்சு ஓடுதுன்னா வலது மூச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஓடாது, ஏன்னா தானாக அது குறிப்பிட்ட நேரத்தில் மாறும். அது நீங்கள் அது வந்து அந்த வாசி யோகம்னு இருக்கு, அந்த வாசி யோகத்தில் போனீங்கன்னா அதை உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த வாசி யோகத்தை பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ராஜயோகம் அதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஜோதிடத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஜோதிடத்தில் வந்து இதுதான் சரணாடி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, அதை வைத்து பலன் சொல்வாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மக நட்சத்திரம் வந்து சமான நாடியை குறிக்கக்கூடியது, புரியுதுங்களா? அப்புறம் இது வழிபாடு வந்து இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு இந்த மக நட்சத்திரத்தினால பிரச்சனை ஏதாவது பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா சாட்சிக்காரங்காலில் விட்டுருக்கு, சண்டைக்காரங்காலே விழுந்துடலாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அப்போ மகாம் நட்சத்திரம்னா கேது, கேதுனா யார், கணபதி, இதனுடைய அதிதேவதை யார், சுக்கரன். அப்போது அவர்கள்ட்ட வந்து நீங்கள் இஷ்ட தேவதையாக வச்சு வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேதுவால் மகத்தினால் மக நட்சத்திரத்தால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையும். தேவதை வந்து தான் சொன்னேன், அதில் பிரத்யதி தேவதைன்னு ஒன்று, பொதுவாக தேவதை அதி தேவதா பிரத்யதி தேவதான்னு வரும். இதுக்கு உண்டான பிரத்யதி தேவதை வந்து கௌமாரி. இந்த கௌமாரி நம்ம எங்கே பார்த்துருக்கோம், இதில் ஜாமக்கோள் கிருஷ்ணாவில் காலச்சக்கர தசையில் வந்து ஓம் கௌமாரி என்னமா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறோமா, ஸோ அது ஒரு திசைக்கு உண்டான தேவதை, அதுதான் மக நட்சத்திரத்துக்கு பிரத்யதி தேவதை. என்ன இந்த நட்சத்திரத்தில் ஜெயந்தி என்னது ஜென்ம நட்சத்திரமாக பிறந்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கொஞ்சம் விலங்கு பிடிச்சாலும் தான், யாருன்னு கேட்டிங்கன்னா பாஞ்சாலி. பாஞ்சாலி கதை, திரௌபதி கதை உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அது மாதிரி இன்னொரு ஆள் வந்து மணிமேகலை. ஏன்னா மணிமேகலைன்னு பேர் வச்சிருக்கவங்க, இந்த பாஞ்சாலி திரௌபதின்னு பேர் வச்சிருக்கவங்களெல்லாம் பாருங்க, இந்த பேர் வைக்கும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வில்லங்கம் பிடிச்ச பேரெல்லாம் வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி உதாரண ஜாதகம் நம்ம கண்ட நிறைய இருக்கு, அதனால் பேர் வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேர் வைங்க. அது மாதிரி இந்த சத்ருகணன் ஒருத்தன் வருவான், ஏன்னா திரியுமணன் ஒருத்தன் வருவான், இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. இந்த பாஞ்சாலியோட கதையில முக்கியமான கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவள்கிட்ட மணிமேகலட்டியும் அக்ஷய பாத்திரம் இருந்தது,
ஒரிஜினல் லட்சுமி பாத்திரம் மணிமேகலைட்ட. திரௌபதிக்கு அது எப்படி இருந்தது? அது திடீர்னு அதிதிகள் வந்துருவாங்க. அதிதினா கெஸ்ட் என்ன, அப்போ சாப்பாடு போடணும். உடனே அவன் வந்து கிருஷ்ணன் இருப்பான், கிருஷ்ணா எல்லா அதிதி வந்துட்டாங்க சாப்பாடு போடணும், இப்போ தான் எல்லாத்தையும் கழுவி கவுத்துனேன், ஒன்றும் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். நீ எப்படி பாத்திரங்கள் எனக்கு தெரியாதா, எங்கேயாவது ஒரு பாத்திரத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு சோற்று பருக்கை ஒற்றி இருக்கும், அந்த பாத்திரத்தை எடுத்துப்பா அப்படின்பாரு. இவளும் போய் துளாவி பார்த்தா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ அவளே அவன் வேலிடேட் பண்ணிப்பான், ஆகா நம்ம அவ்வளோ அழகாக பாத்திரங்கள் இருப்பான் அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ வேலை நடக்கணுமே, இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துருப்பான். கிருஷ்ணன் வந்து அவனுடைய சக்தியினால சூக்ம சக்தியினால அதை வந்து உணவு வர வைப்பார், அதை வந்து எடுத்து பரிமாறுவான். அப்போது இந்த விஷயங்கள் அங்கே இருக்கிறது, அவங்கள்ட்ட வந்து கொடுக்க கொடுக்க குறையாத செல்வ வளம் இருக்கும்னா. கதை கேட்கலாம், கதை கேட்டுட்டு நம்ம ஜோதிட பாயிண்ட்டுக்கு வரணும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்களிடம் கொடுக்க கொடுக்க வற்றாத செல்வ வளம் இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியணும். இன்னொரு ஆள் யாரு, சுக்கராச்சாரிய தேவ, இது தேவதை வந்து சுக்கரன் பார்த்தோம். அப்போ அதுக்கு யாரு, சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாரு, செத்து போன அசுரர்களை எல்லாம் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி விருப்பிக்க வைத்தாரா என்ன. அப்போ இந்த தன்மை அங்கே இருக்கு, என்ன டெத் பெட்டில் இருக்கிறவனை கூட நான் எழுந்திரிச்சு ஓட வைத்து விடுவேன் அப்படின்னா யாரு என்ன சொல்லி, உங்கள் அசகாய சூரர்கள் என்ன, வானத்தை வில்லாக வளைப்பேன், மணலை கணக்கு கயிறாக திரிப்பேன் அப்படின்னா செஞ்சிருவாங்க, பேசுகிற மட்டும் இல்லை. அப்போது கொடுக்க கொடுக்க வற்றாத செல்வத்தை வைத்திருக்காருன்னா, அந்த காலத்தில் விவசாயம் தான் பிரதானமான தொழில். அப்போ கால்நடைகள் தான், ஆடு மாடு கோழி இது தான் செல்வம். ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ ஆடு மாடு கோழி நிலம், ஏன்னா அதுக்கேற்றபடி அவங்க லேண்ட் வச்சுருப்பாங்க, அதான் அவங்கள பண்ணையார் அப்படிம்பாங்க சரிங்களா. அந்த இதெல்லாம் கொண்ட இது. அப்புறம் அந்த விவசாயத்துக்கு உண்டான ஏறு கலப்பா மாட்டு வண்டி அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திர ரூபம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப உகந்த தொழில், என்ன ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி பெரிய இடங்களை லீஸ்க்கு எடுத்து விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுனா உங்களுக்கு நல்ல இதுவாக. இன்னொன்று இந்த கேதுனா பரம்பரான்னு சொல்லியிருக்கோம், என்ன இந்த குரு ஓடு கேது சேர்ந்தால் குரு பரம்பரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேது குரு பரம்பரை, கேது போய் குருவோடு சேர்ந்தால் கேது தான் சிஷ்யன், என்ன குரு இஸ் ஆல்சோ டீச்சர், கேது ஆல்சோ லவ் டு டீச். ஏன்னா ஒரே கத்தியில் ஒரேல ரெண்டு கத்தி எப்படி இருக்க முடியும். அப்போ இந்த கேது வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, மகம் கேள்வி கேட்கும், யார ஆசிரியரே கேள்வி கேட்கும், நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே இப்படி சொல்கிறீங்களே எப்படி 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 எப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு வந்து இட்இஸ் ஆல்சோ ஏ டீச்சர், அப்போ இவர் எப்படி சொல்கிறாரு எப்படி இது பண்ணுறாரு அப்படின்ட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு அந்த குருவை உண்டு இல்லைன்னா. ஆனால் அதனுடைய மோட்டிவ் வந்து இட்ஸ் எ குட் மோட்டிவ் டு கெட் த அல்டிமேட் நாலெட்ஜ் சரிங்களா. ஏன்னா கேதுனா பிரிமார்டியல் ஃபோர்ஸ் அப்படின்றோம். அப்போது அதுக்கு உண்டான தன்மை எப்படி இருக்கும், எதையுமே முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், நுணுகி ஆராய்ந்து ஆ நைனி நானோ மைனூட் என்ன வைரஸ் பாக்டீரியா மைக்ரோஸ்பிக் மைக்ரோஸ்கோபிக் எல்லாமே கேதுன்றவங்களா. அப்போது அந்த தன்மையெல்லாம் இருக்கிறனால அது அதனுடைய வாதத்தில் ஒரு தெளிவு கேட்டு தெளிவு கேட்ட கேள்வி தான் ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் விடவே விடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தனியாக குடும்பம் நடத்த தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேதுவோட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இல்லை லக்ன நட்சத்திரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கட்டத்தை ஆணுக்கோ பெண்ணுக்கோ பார்த்துட்டு திருமணத்தை சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பா இவங்க ப்ரொஃபஷனல் ஓரியன்ட் நாட் ஃபிட் ஃபார் ஃபேமிலி. என்ன பேருக்கு ஒரு கல்யாணம், ஒரு குடும்பம், ஒரு குழந்தை குட்டின்னு இருக்கும். உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, அவங்க செய்யக்கூடிய வேலையில் தொழில தான் பிரதானமாக கவனிப்பாங்க. அதனால் பார்த்துக்கோ, அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய வருமானம் உனக்கு வரணுமா, இந்த பொண்ணை கட்டிக்கோ இல்லை அந்த பையனை கட்டிக்கோ, இல்லை அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக உடனே கேட்பார், இதுக்கு என்ன சார் முடியுமா, ஏன்னா எப்படி அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், நான் எப்படி இந்த பொண்ணை தான் கட்டுவேன்ப்பா, விதி யாரை ஒப்பிச்சு. அப்போ சரி அப்போ அவனுக்கு பண்ணுப்பா,
உனக்கு இந்த பொண்ணு தான் பிடிக்குதா அனுபவிக்கணும் ஃபீல் பண்ணிட்டேன். என்ன பண்ண கேட்டிக்கோ. ஆனால் என்ன பண்ணணும், நீ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தனி கொடுத்தனும் போகக்கூடாது. ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தேன்னா தான் அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தை பண்ண, இந்த அம்மா பாட்டில் இல்லை இந்த பையன் பாட்டில் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டே இருப்பான், நல்லா சம்பாதிச்சு போடுவாங்க. நம்மளே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பற்றாத செல்வத்தை உடையவர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் அது பாட்டில் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் குடும்பத்தை கவனிக்காது. ஸோ இந்த படிக்கும்போதே நம்ம இந்த மாதிரி படிக்கணும், ஏன் சொல்கிறான் எது சொல்கிறான்னு சொல்லி படித்தாதான் பலன் சொல்லும்போது இது வந்து எளிதாக இருக்கும். இன்னொன்று இவங்களுக்கு வந்து இந்த டீப் ஸ்லீப்புன்றதே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு எதுனாலே டிஸ்டர்ப்டு ட்ரீம், தொந்தரவு தரக்கூடிய கனவுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகுக்கு. அப்போ மகாத்துக்கு வந்து லார்டு வந்து கேது தானே, அப்போது இவங்களுக்கு வந்து இந்த ரெம் மூமெண்ட் டீப் ஸ்லீப் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அது வரவே வராது. ஃப்ரீக்வெண்டாக டிஸ்டர்ப் ஸ்லீப் வந்து வில் கெட் டிஸ்டர்ப், சின்ன சத்தம் கேட்டால் கூட முடிச்சுருவாங்க, சின்ன மூமெண்ட்டு கேட்டால் கூட முடிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க பக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு பக்கத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மான்னு என்ன வேணும் அப்படிம்பாங்க, நம்ம தூங்குறோம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் வந்து அவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து இந்த மகம் நட்சத்திரம்